ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த உலகக்கோப்பையில ரொம்ப ஒரு வலுவான அணியாக இருக்கும் இந்திய அணியை லீக் போட்டிகளின் இறுதியில இந்த அணி கண்டிப்பாக இந்திய அணியை வீழ்த்தும் அப்படின்னு பல கிரிக்கெட் முன்னாள் வீரர்கள் மற்றும் கிரிக்கெட் வல்லுநர்கள் தற்போது தங்களோட கருத்தை தெரிவிச்சு வந்துட்டு இருக்காங்க. அதற்கான காரணம் என்ன, அந்த அணி எந்த அணி அப்படின்றத பத்தின முழுமையான விவரத்தை பார்ப்போம். இந்த உலகக்கோப்பையில இந்தியா மற்றும் இங்கிலாந்து இந்த இரண்டு அணிகள்லாம் ரொம்ப ஒரு வலுவான அணி அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. இருந்தாலும் பாகிஸ்தான் அணிகிட்ட இங்கிலாந்து அணி வீழ்ந்து ரொம்ப ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்தினாங்க. அதன் பிறகு இந்திய அணி பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ்திரேலியா, தென்னாப்பிரிக்கா, பாகிஸ்தான் போன்ற எல்லா வலுவான அணிகளையுமே வீழ்த்து தற்போது இந்த உலகக்கோப்பையில ஒரு அசைக்க முடியாத அணியாகவும் இருக்காங்க. அதே போல நியூசிலாந்து அணியும் இந்த உலகக்கோப்பை தொடர்ல தோல்வி சந்திக்காம ஒரு வலுவான அணியாகவும் இருக்காங்க. புள்ளிப்பட்டியில் முதல் இடத்துல இருக்கும் ஆஸ்திரேலிய அணியும் இந்தியாவிடம் வீழ்ந்துட்டாங்க. அதே போல நியூசிலாந்து அணி வெற்றி பெற்ற மூன்று அணிகளுமே பாத்தீங்கன்னா சிறிய அணிகளானா இருக்கு. அதனால அந்த அணியே தற்போது ஒரு மிகப்பெரிய வலுவான அணி அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால இந்த உலகக்கோப்பையில இந்திய அணியை ரொம்ப ஒரு வலுவான அணியாகவும் பார்க்கப்படுகிறது. இந்த நிலைமையில இந்திய அணி பத்தி பேசி இருக்கிற முன்னாள் கிரிக்கெட் வீரர்கள் மற்றும் கிரிக்கெட் வல்லுநர்கள் எல்லாருமே இந்த உலகக்கோப்பையில லீக் போட்டியில கண்டிப்பா இந்திய அணியை வங்களாதேசம் அணி வீழ்த்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கிலாந்து அணியை கூட இந்திய அணி கண்டிப்பா இந்த உலகக்கோப்பையில லீக் போட்டியில வீழ்த்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா வங்களாதேச அணியை இந்திய அணியை வீழ்த்தி விடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதற்கு காரணம் என்ன அப்படின்னா லீக் போட்டி முடிவு சுற்று எட்டும் போது இந்திய அணியின் முக்கியமான வீரர்கள் எல்லாருக்குமே ஓய்வு கொடுக்கப்படும். ஆனா வங்களாதேச அணியில பாத்தீங்க அப்படின்னா அந்த அணிக்கு ஒவ்வொரு போட்டியுமே முக்கியமான போட்டியாகும். அந்த அணியில சகிப் ஹல்கசன் மற்றும் லிட்டன் தாஸ் இவங்க இரண்டு பேருமே ஒரு அதிர்ச்சியான ஆட்டத்தை விளையாடி வந்துட்டு இருக்காங்க. இந்தியாவுக்கு எதிரான போட்டியில இந்திய அணி அவங்களை கட்டுப்படுத்துக்கு ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. இந்திய அணியில முக்கியமான வீரர்களுக்கு ஓய்வு கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பா வங்களாதேசம் அணி இந்திய அணியை அந்த லீக் போட்டியில வீழ்த்துவாங்க அப்படின்னு கிரிக்கெட் வல்லுநர்கள் எல்லாருமே இந்திய அணியை தற்போது எச்சரிச்சிருக்காங்க. இந்த உலகக்கோப்பையில எப்படியும் இந்திய அணி அரையிறுதிக்குள்ள முன்னேறுவது கண்டிப்பா கிட்டத்தட்ட உறுதியாகிடுச்சு அப்படின்னே சொல்லலாம். இதனால லீக் போட்டிகள் முடிவை எட்டும் போது ஒரு சில முக்கியமான இந்திய வீரர்களுக்கு ஓய்வு கொடுக்கப்படுறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. அந்த சமயத்துல கண்டிப்பா ஜூலை 2 வங்களாதேசம் அணி இந்திய அணியை வீழ்த்தும் அப்படின்னு பல பேர் வந்து கருத்து தெரிவிச்சு வந்துட்டு இருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.